கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லி பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடய பார்த்தோம்னா, சூரிய மின் உற்பத்தி 4.5 கோடி யூனிட்டாக உயர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் சோலார் பவர் ஜென்ரேஷன் வந்து எவ்வளோ இருக்குது, அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா பாயிண்ட் தான் இருக்கும் நமக்கு, ஓகேங்களா. இப்போ பார்த்தோம்னா நமக்கு சூரிய மின்சக்தி, சூரிய சக்தி மின் நிலையங்கள்லேருந்து ஒரு 6900 மெகாவாட் நம்ம உற்பத்தி பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா மேற்கூரை சூரிய சக்தி மின் நிலையங்கள், அதாவது ரூஃப் டாப் சோலார் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதுலேருந்து 449 மெகாவாட். விவசாய நிலையங்கள்லேருந்து பார்த்தோம்னா, நிலங்கள்லேருந்து பார்த்தோம்னா ஒரு 65 மெகாவாட், இந்த மாதிரி டோட்டலாக ஒரு 7400 மெகாவாட் வந்து நம்ம கெப்பாசிட்டி, அந்த ஒரு ஜெனரேஷன் அப்படிங்கிறது இருக்குன்றதா கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நமக்கு தெரியும் தமிழ்நாடு அப்படிங்கிறத பார்த்தாலே நம்ம சூரிய மின்சக்தி அப்படிங்கிறதுல ஒரு பாயினியரிங் ஸ்டேட்டாக தான் இருக்கும். ராஜஸ்தான், குஜராத்லாம் அவங்க ஹப்பாக இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு டேட்டா பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, சரியா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா உரிமையும் எல்லையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, முக்கியமான வழக்கு, ஓகேங்களா. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 2019 அருணாச்சல பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதில் ஒரு வேட்பாளர், சுயேச்சையாக நின்ற ஒரு வேட்பாளர் வந்து வெற்றி பெற்றிருப்பார். அவர் பேர் தான் வந்து காரிகோ க்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த வேட்பாளர் அவரோட வேட்பு மனு தாக்கல்ல நாமினேஷனில் வந்து அவரோட சொத்துக்களில் சில விஷயங்களை குறிப்பிடாமல் இருந்திருப்பார். குறிப்பாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் மனைவிக்கும் அவருடைய பிள்ளைங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய வாகனங்களை பற்றி குறிப்பிடாமல் இட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி, அவரோட வேட்பு மனு தாக்கல், அந்த வேட்பு மனு நாமினேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா இல்ல எல்லாத்தையும் வந்து சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்லி அவரோட வெற்றியை வந்து பறிச்சிருப்பாங்க. இதை எதிர்த்து அவரு கவுகாத்தி உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருப்பாரு. அந்த வழக்குல இவரோட வெற்றி செல்லும் அப்படின்னு சொல்லி இவருக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு சமீபத்தில் வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் அந்த தீர்ப்பில் வந்து கவுகாத்தி உயர் நீதிமன்றம் வந்து ஒரு முக்கியமான 3 கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பாங்க. அது எலக்டோரல் லேண்ட்ஸ்கேப்ல முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது, சரிங்களா. அது என்னென்ன அந்த கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, எல்லா குடிமக்களையும் போல அரசியல்வாதிகளுக்கும் தன்மறைப்பு நிலை உரிமை உண்டு என்பது முதலாவது கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லா மக்களுக்கும், மக்களுக்கு பிரைவசி அப்படிங்கிறது இருக்குது. அது Article 21 கீழே KS புட்டசாமி வழக்கில் வந்து 2017 ஒரு தீர்ப்பு வந்திருக்கும். எல்லா மக்களுக்கும் பிரைவசி, ரைட் டு பிரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் Article 21 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு KS புட்டசாமி வழக்கில் வந்து தீர்ப்பாயிருக்கும், சரிங்களா, 2017. அந்த மாதிரி எல்லா குடிமக்களுக்கும் ஒரு பிரைவசி அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி தான் எல்லா அரசியல்வாதிகள் அந்த பிரைவசி அப்படிங்கிறது இருக்கு. குறிப்பா வேட்பாளர்களுக்கு கண்டிப்பா பிரைவசி அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க. இரண்டாவதாக, வேட்பாளர் குறித்த அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்ளும் உரிமை வாக்காளர்களுக்கு வழங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. சோ ஒரு வேட்பாளர் இருக்காருன்னா அவருக்கு அரசியல், அந்த அரசியல் லேண்ட்ஸ்கேப்ல, பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை மக்களுக்கு தெரிவிச்சா போதும். குறிப்பா அவரோட குற்ற பின்னணி என்ன, அவருடைய எஜுகேஷன் என்ன, அவருடைய சொத்து மதிப்பு என்ன, இந்த மாதிரி தரவுகளை தெரிவிச்சா போதும். எல்லா விதமான டேட்டாவும் மக்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அது அவரோட பிரைவேட் லைஃப். இந்த பிரைவேட் லைஃபை அவர் பப்ளிக்கு வரனால பப்ளிக் கிட்ட எல்லாத்தையும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற சொல்றாங்க. சோ பர்சனல் அப்படிங்கிறது பர்சனலா தான் இருக்கணும். அது அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, பொதுமக்களா இருந்தாலும் சரி அப்படிங்கிற கருத்தை சொல்ல வராங்க. அடுத்தது பார்த்தோம்னா, மூன்றாவதாக, தெரிவிக்கப்படாத விவரங்கள் எல்லாமே மறைக்கப்பட்ட விவரங்களாக கருதப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. இந்த வழக்கில் என்ன பார்த்தோம், அவர் வாகனங்களை பத்தி குறிப்பிடல அப்படிங்கறனால தான் அவரோட அந்த எலெக்ஷன் வின்னே வந்து கேன்சல் பண்ணிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் இதை சொல்லியிருக்காங்க, தெரிவிக்கப்படாத விவரங்கள், அவர் சொல்லாத விஷயங்கள் எல்லாமே மறைக்கப்பட்ட விஷயங்களாக நம்ம எடுத்துக்க முடியாது, அதான் இந்த வழக்கு பொறுத்து தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 3 விஷயம் அப்படிங்கிறது நமக்கு இந்த எலக்டோரல் லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, வேட்பாளர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு தனி உரிமை, ஒரு பிரைவசி அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா, நமக்கு வேட்பாளர் குறித்த எல்லா விஷயங்களையும் பொதுமக்கள் கிட்ட சொல்லணும் அவசியம் கிடையாது. தெரிவிக்கப்படாத கருத்துக்களை மறைக்கப்பட்ட விஷயமாக நம்ம எடுத்துக்கவும் முடியாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா, நமக்கு இந்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்க, சாரி உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியல் தலைவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை, பாலியல்புகள், மனமுறிவு உள்ளிட்டவை பொது வெளிப்புறவிகளாக மாறி வரும் சூழலில் உச்சநீதிமன்ற
தீர்ப்பு ஒரு வகையில் அவர்களுக்கு ஆறுதலாக அமைகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உயர்நீதிமன்ற தீர்ப்புன்னு வந்திருக்கணும். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தெரியும் பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பில் இந்த எலெக்ஷன் கேம்பெயின் அப்படியே பார்த்தோம்னா தனிப்பட்ட தாக்குதல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஒருத்தரோட பர்சனலை பொதுவெளிக்கு கொண்டு வராங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வெளியே கொண்டு வரக்கூடாது. அது தவறான விஷயமும் கூட. அரசியல் தலைவரை அவரோட கொள்கைகளை வச்சும் அவங்க அரசியல் கட்சியோட திட்டங்களை வச்சும் கொள்கைகளை வச்சும் தான் வந்து நம்ம விமர்சனம் செய்யணும். அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சு நம்ம விமர்சனம் செய்யக்கூடாது. ஓகேங்களா? அது எந்த ஒரு அரசியல் தலைவருக்குமே பொருந்தும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அரசியல் களம் மாறிட்டே வர்றப்போ இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு, ஒரு வேட்பாளர் ஒரு அரசியல்வாதியோட பிரைவசியை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வந்திருக்க தீர்ப்பு ஒரு முக்கியமான திருப்பு முனையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஒரு தீர்ப்பில் நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கூகேஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கூகேஸை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே தான் வரும். இவரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா 12 வயசில் கிராண்ட் மாஸ்டராக வந்திருப்பார். ஓகேங்களா? அவரோட 12வது வயதில் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற பட்டம் வாங்கியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்க்கு வந்து தகுதி பெற்றிருக்காரு. இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்க்கு தகுதி பெற்றனால எப்படி தகுதி பெறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு கேண்டிடேட்ஸ் செஸ் டோர்னமெண்ட் அப்படிங்கிறது நடக்குது. அந்த கேண்டிடேட்ஸ் செஸ் டோர்னமெண்ட் அப்படிங்கிறது இந்த வருஷம் எங்கே நடந்துச்சுன்னா டொரண்டோ அப்படிங்கிற சிட்டி. அது எங்கே இருக்குன்னா கனடாவோட கேபிட்டல் தான் டொரண்டோ அப்படிங்கிற சிட்டி. ஸோ அந்த சிட்டியில் நடைபெற்ற கேம்ஸில் அந்த கேண்டிடேட்ஸ் செஸ்ல கூகேஷ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவரோட போன வருஷம் ஜெயிச்ச, ஐ மீன் போன கேண்டிடேட்ஸ் செஸ்ஸை ஜெயிச்சவர், அதே மாதிரி அமெரிக்காவோட ஹிக்காரா நக்கமுரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேயர், இந்த மாதிரி இவரோட நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இருந்தாலுமே கூகேஷ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் பார்க்கப்படுது. அதே மாதிரி பார்த்தோம்னா கூகேஷ் கேண்டிடேட் செஸ்ல வின் பண்ணனால வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் செலக்ட் ஆகி போயிருக்கக்கூடிய ஒரு யங்கஸ்ட் பர்சன் அப்படின்னு கூகேஷ் வந்திருக்காரு. 17 வயசில் இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்க்கு வந்து போயிருக்காரு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பெஸ்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1984 கேரி காஸ்ப்ரோவ் அப்படிங்கிற நபர் வந்து 22 வயசில் ரஷ்யாவை சேர்ந்த கேரி காஸ்ப்ரோவ் 22 வயசில் நமக்கு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்க்கு வந்து போயிருக்காரு. அந்த ஒரு சாதனையை 40 வருஷம் கழிச்சு 17 வயசில் கூகேஷ் முறியடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்தியாவிலிருந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்க்கு தகுதி பெற்ற 2வது நபராக இருக்காரு. முதல் நபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா விஸ்வநாதன் ஆனந்த் தான் முதல் நபராக இருக்காரு. ஸோ அந்த தரவுகள், இந்த நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே தான் இதில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ கடைசி நியூஸில் நம்ம கூகேஷை பற்றி தான் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தமிழ்நாடோட இந்த சூரிய மீன் உற்பத்தி எவ்வளோ இருக்குது, அரசியல்வாதிகளுக்கும் வந்து பிரைவசி அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை பற்றி பார்த்துருக்கோம். கடைசியாக பார்த்தோம்னா கூகேஷை பற்றி பார்த்துருக்கோம். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.